பைபிள் டாட் ஐஎஸ் வழங்கும் த ஸ்டடி ஆஃப் த புக் ஆஃப் மார்க் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். புக் ஆஃப் மார்க்கை பல தடவை நான் படிச்சிருக்கேன், பட் இந்த லாஸ்ட் எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் வந்திருக்கு. மிஸ் பண்ணவங்க தயவுசெய்து பழைய பதிவுகளை பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கும் பிரதர் எம்டி ஜெகன் வந்திருக்காங்க. கம், லெட்ஸ் கோ அண்ட் வெல்கம் ஹிம். பிரதர் ஜெகன், வெல்கம் டு த ப்ரோக்ராம். ஸ்ட்ரெயிட்அவே லெட்ஸ் கோ அண்ட் சீ த ஃபர்ஸ்ட் கிளிப். அதிகாலையிலேயே தலைமை ஆசாரியர்கள் சமூக தலைவர்களுடனும் நீதி சட்ட ஆசிரியர்களுடனும் முழு ஆலோசகரின் நீதிமன்றத்தினருடனும் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். அதன்படி அவர்கள் இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவிடம் ஒப்படைத்தார்கள். பிலாத்து அவரிடம், நீ யூதருடைய அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, ஆ, நீ சொல்கிறபடியேதான் என்றார். தலைமை ஆசாரியர்கள் அநேக குற்றச்சாட்டுகளை அவர் மேல் சுமத்தினார்கள். எனவே பிலாத்து திரும்பவும் அவரிடம், நீ பதில் சொல்ல மாட்டாயோ? பா, எத்தனை குற்றச்சாட்டுகளை அவர்கள் உன்மேல் சுமத்துகிறார்கள் என்றார். இயேசுவோ பதில் எதுவும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து வியப்படைந்தார். பண்டிகை காலத்தில் மக்கள் விடுதலை செய்யும்படி கேட்கும் ஒரு கைதியை ஆளுநர்கள் விடுதலை செய்வது வழக்கமாயிருந்தது. அந்நாட்களில் சில கிளர்ச்சிக்காரர்களுடன் பரபாஸ் என்னும் பெயருடைய ஒருவனும் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். இவர்கள் கிளர்ச்சி ஏற்படுத்தி கொலையும் செய்திருந்தார்கள். மக்கள் கூடி வந்து பிலாத்துவிடம் வழக்கமாக செய்து வந்தது போல் இம்முறையும் தங்களுக்கு ஒருவனை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை பார்த்து, யூதருடைய அரசனை நான் விடுதலையாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டான். தலைமை ஆசாரியர்கள் பொறாமையின் காரணமாக இயேசுவை தன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் தலைமை ஆசாரியர்களோ பரபாசையே பிலாத்து விடுதலை செய்ய வேண்டும் என்று அவனை கேட்கச் சொல்லி கூடியிருந்த மக்களை தூண்டிவிட்டார்கள். எனவே பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் நீங்கள் யூதருடைய அரசன் என்று சொல்லுகிற இவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, ஏன், அவன் என்ன குற்றம் செய்தான் என்று கேட்டார். ஆனால் அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் அதிகமாய் சத்தமிட்டார்கள். பிலாத்து கூடியிருந்த மக்களை திருப்தி செய்ய விரும்பி பரபாசை அவர்களுக்கு விடுதலை செய்தான். இயேசுவையோ அவன் சவுக்கால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். இந்த சீனை பார்க்கும் போது பல தாட்ஸில் ஒரு தாட் வந்து, எல்லாத்தையும் படைச்ச கிரைஸ்டுக்கு ஒரு அங்கே இருக்கிற லோக்கல் ஒரு கிங்க்கு முன்னாடி நிற்கிற ஒரு காட்சியை பார்க்கும் போது என் திங்கிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என் திங்கிங்கே எப்படி இருந்தால் உங்கள் பதிவில் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக நான் கேட்கணும். இப்போது நம்ம போன பதிவுகள்லாம் பார்க்கும்போது இயேசுவோடைய இந்த வழக்கில் எவ்வளோ மீறுதல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போவும் இந்த இடத்துல இயேசுகிட்ட அவங்க கண்டுபிடிச்ச குற்றம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் தேவனுடைய குமாரன்னு சொன்னார். ஆமாம் இல்லையா. இது வந்து மத ரீதியான பிரச்சனையா, அரசியல் ரீதியான பிரச்சனையா? இது வந்து மத ரீதியான பிரச்சனை, ஒரு ரிலீஜியஸ் கான்செப்ட். அவங்க பைபிளுக்கும் அவங்களுடைய வேதத்துக்கு உட்பட்ட ஒரு சம்பவம். லாக்கு ஒன்றும் இங்கே லோக்கல் லாக்கு, இதில் வந்து ரோமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. ஏன் பிலாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா? பல இடத்துல பவுலை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாம். அங்கே போய்ட்டு அவன் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணா இது பண்ணான்னு சொல்லி நிறுத்தின உடனே அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, இது உங்கள் மதத்தை சார்ந்த விஷயம், நாங்கள் தலையிட விரும்புகிறேன்னு அமுச்சு விட்ருவாங்க. ஆமாம். இதை நம்ம ஆக்ஸில் பல இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் அவங்க இதில் இன்டர்ஃபியர் ஆகவும் விரும்பலை. விரும்பலை. அப்படி இருக்கும்போது ஏன் இயேசுவோட இஷ்யூவை இவங்க அங்கே கொண்டு போனாங்க? ஃபஸ்ட்டு தேவனுடைய குமாரன்னு சொன்னால் இவங்க நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி தானே தண்டனை கொடுக்கணும். ஆமாம். இங்கே கூட்டு போய் பிலாத்துக்கிட்ட சிலுவையில் அறைய சொல்லி கேட்குறாங்க. சிலுவையில் அறைதல் எந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வருது? நியாயப்பிரமாணத்தில் சிலுவையில் அறையதிலே கிடையாது. ஆமாம். ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய ஆதீன திட்டம். சிலுவை மரணம் என்பது இயேசு கிறிஸ்து வருவதற்கு சில வருஷங்களுக்கு முன்பதாகத்தான் உலகத்திலே வந்துச்சு. கிரேக்க சாம்ராஜ்ய காலத்தில் தான் வருது. ஹெர்குலஸ் அவங்களோட காலத்தில் தான் வருது. பனிஷ்மெண்ட் சிம்பிள் அது. ஆமாம். அதற்கு பிறகு, இயேசுக்கு பிறகு சிலுவை மரணம் முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சிலுவை மரணமே கிடையாது. அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இயேசுக்காகவே சிலுவை மரணம் வந்த மாதிரி இருக்குது. ஸோ சிலுவை மரணத்தை இதற்காகவே கொண்டு வந்த மாதிரி வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம். சரி, இந்த பிலாத்து கவர்னர் இவர் இங்கே வந்திருக்கிறார், இவர்கிட்ட ஏன் இங்கே கூட்டிகிட்டு போய் ஒப்படைக்கிறாங்க அப்படின்றது ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அது அவங்க வந்து இவங்க நியாய சங்கத்திலே தீர்த்து முடிச்சிடணும் இந்த பிரச்சனையை. சரி, அடுத்து பிலாத்துக்கிட்ட போகிறாங்க. பிலாத்துக்கிட்ட போனோடனே பிலாத்து இவரை கேட்குற கேள்வி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு. ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு. இவங்க என்ன கான்செப்ட் கூப்பிட்டு போனாங்க, இவர் வந்து தேவனுடைய குமாரன், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. அதுதான் இவங்களுக்கு அகைன்ஸ்டா போச்சுன்றாங்க. அப்ப யூதருக்கு ராஜாவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இருக்கணும் இல்லையா? அப்படி யூதருக்கு ராஜாங்கிறது உலக பிரகாரமான கான்செப்டா மாத்திட்டாங்க. இப்ப அவங்க மாத்திட்டு கொண்டு போய் பிலாத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ பிலாத்து கேட்கிறாரு, நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்கிறாரு.
இயேசு தெளிவாக பதில் சொல்கிறாரு, நீர் சொல்லுகிறபடி தான் அப்படின்ட்டார், கிளாரிஃபை பண்ணிட்டார். ஆமாம், இந்த பிலாத்துக்கு இயேசுவை விடுதலையாக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருந்துகிட்டே இருக்குது. இது இன்னும் சில பதிவுகளில் என்ன இருக்குன்னு கேட்டால், பிலாத்தினுடைய மனைவியோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கனவு அவங்க கனவு கண்டாங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இவர் விடுதலையாக்கணும்னு இருக்கிறார். ஆனால் இன்னொரு பதிவில் என்ன இருக்குன்னு கேட்டால், பிலாத்து இயேசுவை விடுதலையாக்குறதை விட யூதர்களை சமாதானப்படுத்துறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. He wants to please this group. ஏன் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே பிலாத்து எடுத்த ஒரு ஆக்ஷனில் இவங்களோட ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பாதிக்கப்படுது. அது இல்லாமல் அவருக்கு ஹை கமாண்டில் கொஞ்சம் கெட்ட பேர் வேறு. ஸோ அந்த இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அல்லது அதுக்கு துடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறார். ஒரு பொலிட்டிக்கலாக பார்க்குறாரு. அதே நேரத்தில் மனைவியோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. ரெண்டாம் கட்ட நிலைமையில் இருக்கிறார் இப்போ அவர். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பிலாத்து என்ன செய்கிறாரு, பரபாசம் கொண்டாது. அதாவது இவங்க வாயாலேயே இயேசுவை விடுதலை பண்ண வச்சிடலாம். ஏன்னா பரபாசங்கிறவன் வந்து இஸ்ரவேல் விடுதலைக்காக போராடுற அப்படின்றத ஒரு கேரக்டர்னு இவங்க இவங்க வந்து கிறைஸ்ட் வாயிலேருந்து இழுக்கிறாங்க. ஆமாம், இவர் வந்து இவங்க ட்ரை பண்ணுறாரு, பைலட் வந்து இவங்க வாயிலேருந்து இழுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கொண்டு நிற்க வச்சாச்சு, பரபாசா இயேசுவா. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நாவல்ட்டியான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. பரபாஸ் அப்படின்னு என்ன தெரியுமா, பர் அபாஸ் அப்படின்னா அப்பாவின் மகன் அர்த்தம். ஹீப்ரு வந்து பின்னணிந்து எழுதுவாங்க, பர் அபாஸ் அப்படின்னா பர்பா அபாஸ்னா அப்பாவின் மகன் அப்படின்னு அதோடைய அர்த்தம். அதுக்கு அர்த்தம் பர்ணபா அப்படின்னா ஆறுதலின் மகன், மகன் பரபாஸ் அப்படின்னா அப்பாவின் மகன். இப்போது அப்பாவின் மகனை விடுதலையாகணுமா, பக்கத்தில் நிற்கிற இயேசு யார் தெரியுமா, அப்பாவே இல்லாமல் பிறந்தவர், இவர் விடுதலையாகணுமா. ஸ்பிரிச்சுவல் அர்த்தம், இவன் அப்பாவின் மகன், மகனை மீட்க வந்த அப்பா நிற்கிறார். இங்கே இவர் இது எல்லாரையும் மீட்க வந்ததுன்னு அப்பா. இப்போ இவங்க ரெண்டு பேரில் யாரை மீட்கணும் அப்படின்னு கேட்டால், இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து பரபாசை விடுதலையாக்கணுன்றாங்க. இவங்க கேட்டு மகனை விடுதலையாக்கிட்டாங்க, அப்பா ஒப்பு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பாருங்கள், மகன் தான் பலியாவான், அப்பா மகனை பலி கொடுப்பார். இதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், ஏப்ராஹாம்க்கு அப்படி தான் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகனுக்காக அப்பா பலியாகிறார், ஒப்பு கொடுக்குறார் தன்னை. ஸோ பிலாத்து ரெண்டு பேரையும் கொண்டாந்து நிறுத்தி யாரை விடுதலையாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ரெண்டு பேரில் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் பிலாத்து என்ன செய்கிறான்னா, சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்குறான். இதான். ஆனால் ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, பிலாத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கலான்னு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, பரலோகத்திலேருந்து உத்தரவு வராட்டி நீ என்னை காப்பாற்ற முடியாதுங்கிறார். ஸோ விச் மீன்ஸ் அந்த ஹெவன் கண்ட்ரோலில் எல்லாம் நடக்குதுன்னு, இவ்வளவும் ஹெவன் கண்ட்ரோலாக தான் நடக்குது. பிலாத்துவே இல்லாட்டியும் இயேசு சிலுவையில் தான் அறிவாங்க. ஏன்னா அதை நோக்கி தான் இயேசு போயிட்டுருக்கிறார். ஸோ இப்போ இயேசு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்படுறாரு. பிலாத்தோடைய ஹிஸ்ட்ரியில் ஒன்று இருக்குது, அதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம அடுத்த கிளிப்பை பார்க்க போகலாம். அவருடைய ஹிஸ்ட்ரியில் பைலட்டை பற்றி ஒரு புக் இருக்குது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடைசி வரைக்கும் அவன் கையை கழுவி நான் குற்றமில்லாத இடத்துல காட்டி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி அவர் விட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியே அவன் ஒரு விதமாக மென்டலி டிசார்டர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுது. பல நேரங்களில் நம்மவும் இப்படி தான் இருக்கிறோம். நம்ம யாரையாவது ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் விட்டு கொடுத்துட்றோம். அதான் நடக்குது. அடுத்த கிளிப்பை நம்ம பார்ப்போம். போர் வீரர்கள் இயேசுவை அரண்மனை முற்றத்தில் உள்ள ஆளுநர் தலைமையகத்திற்கு கொண்டு சென்று மற்ற எல்லா ராணுவ வீரர்களையும் ஒன்று கூட்டினார்கள். அவர்கள் இயேசுவுக்கு கருஞ்சிவப்பு உடையை உடுத்தி முட்களினால் ஒரு முடியை பின்னி அதை அவருடைய தலையின் மேல் வைத்தார்கள். பின்பு அவர்கள், யூதருடைய அரசனே வாழ்க என்று சொல்லி இயேசுவை ஏளனம் செய்தார்கள். அவர்கள் ஒரு தடியினால் திரும்ப திரும்ப அவரை தலையில் அடித்து அவர் மேல் துப்பினார்கள். அவர்கள் அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு அவரை வணங்கினார்கள். இவ்வாறு அவரை ஏளனம் செய்த பின்பு அந்த கருஞ்சிவப்பு உடையை கழற்றிவிட்டு அவருடைய மேல் உடையை அவர்கள் அவருக்கு உடுத்தினார்கள். பின்பு அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகும் வழியில் சிரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் என்னும் ஒரு மனிதன் நாட்டுப்புறத்தில் இருந்து வந்து அவனும் அவ்வழியாய் போய்க் கொண்டிருந்தான். இந்த சீமோன் அலெக்சாந்தருக்கும் ரூபுவுக்கும் தகப்பன். அவனை சிலுவையை தூக்கிச் செல்லும்படி ராணுவ வீரர் வற்புறுத்தினார்கள். அவர்கள் இயேசுவை கொல்கதா எனப்பட்ட ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கொல்கதா என்பதன் அர்த்தம் மண்டையொட்டின் இடம் என்பதாகும். அப்பொழுது அவர்கள் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவரோ அதை குடிக்க மறுத்தார்.
பின்பு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய உடைகளையோ தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள். உடையில் எதை யார் எடுத்துக் கொள்வது என்று தீர்மானிப்பதற்காக சீட்டு போட்டார்கள். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த போது காலை 9 மணியாயிருந்தது. அவருக்கு எதிராக சிலுவையில் யூதரின் அரசன் என்ற குற்றச்சாட்டு எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் அவருடன் 2 கள்வர்களை, ஒருவனை வலது பக்கத்திலும் மற்றவனை இடது பக்கத்திலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். அவர் குற்றவாளிகளுடன் கணக்கிடப்பட்டார் என்ற வேத வசனம் இதன் மூலமாய் நிறைவேறிற்று. அவ்வழியாய் கடந்து சென்றவர்கள் ஏளனம் செய்தார்கள். அவர்கள் தங்கள் தலைகளை ஏளனமாய் அசைத்து, ஆலயத்தை அழித்து அதை 3 நாட்களில் கட்டுகிறவன் நீதானே, சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உன்னையே காப்பாற்றிக்கொள் என்றார்கள். அவ்விதமாகவே தலைமை ஆசாரியர்களும் நீதி சட்ட ஆசிரியர்களும் ஒருவரோடொருவர் அவரை குறித்து ஏளனமாய் பேசினார்கள். அவர்கள், இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னையோ காப்பாற்றிக் கொள்ள முடியாதிருக்கிறான். இஸ்ரவேலின் அரசனான இந்த கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது அதை கண்டு நாங்கள் விசுவாசிப்போம் என்றார்கள். அவருடனே சிலுவையில் அறையப்பட்டவர்களும் கூட அவரை ஏளனம் செய்தார்கள். பகல் 12 மணியான போது பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது. அது மாலை 3 மணி வரை நீடித்திருந்தது. மாலை 3 மணி ஆன போது இயேசு உரத்த குரலில், ஏலோயி ஏலோயி லமா சபக்தானி என்று கதறினார். அதன் அர்த்தம், என் இறைவனே என் இறைவனே, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்பதாகும். அருகே நின்றவர்களில் சிலர் இதை கேட்டபோது, கேளுங்கள், இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அப்பொழுது ஒருவன் ஓடிப்போய் கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து ஒரு தடியில் கட்டி அதை இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தான். அவன், இப்பொழுது அவனை அப்படியே விடுங்கள், அவனை கீழே இறக்குவதற்கு எலியா வருகிறானோ பார்ப்போம் என்றார். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு கதறி தனது கடைசி மூச்சை விட்டார். இந்த சீனை நம்ம பலமுறை நிறைய படங்கள்லேயும் சரி சாங்ஸ்லேயும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எந்த அளவுக்கு நம்ம உணர்றோன்னு தெரில. பட் இதில் மார்க் என்ன உணர்த்தணும்னு ஆசைப்படுறாரு? இதை படிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள், அதாவது இயேசுடைய சிலுவை மரணம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி மீட்பு தான் அதோடைய உச்சம். இப்போ நம்ம எதோ சிலுவையில் அறையப்பட்டார், பாவத்தில் நம்மளை மீட்டார் அப்படிங்கிறத அளவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. மனித சமுதாயம் அந்த 4000 வருஷமாக எதெல்லாம் விழுந்ததோ அதை எல்லாத்துலேயும் தான் அவர் தூக்கிக்கிட்டே வருவார். அவரை அடித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, முள்முடிய தலையில் வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் தலையில் முள் வச்சாங்க அப்படின்னா, முள் எங்கே வந்துச்சு? ஃபஸ்ட்டு ஆதாம் பாவம் செஞ்சோடனே முள் வந்துச்சு. அந்த முள்ளை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தலையில் ஏற்றுக்கொண்டு இனி உனக்கு முள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் செய்கிறார். அதாவது நமக்கு வேதனை இல்லாத வாழ்க்கையை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஒன்று இருக்கும். நான் இதில் முக்கியமாக சில விஷயங்கள் எந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இவரை அடித்து கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு கூட சிலுவை சுமக்கிறான் இல்லையா, சீரேனே ஊரானாகிய சீமோன் அப்படின்னு இருக்குது. இவன் வந்து ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்ததான ஒரு மனுஷன்னு சொல்லப்படுது. இப்போ இயேசு சிலுவை சுமக்கிறது வந்து எதற்கு அடையாளம்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறாருன்னு அர்த்தம். இப்போது இயேசு சிலுவை சுமக்கும் போது கூட சுமக்கிற ஒரு ஆள் யாருன்னா, இஸ்ரவேல் அல்லாதவன், அவுட்சைட் பர்சன். இந்த அவுட்சைட் பர்சனுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்துகிட்டே இருக்கு. நான் நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம பேசிக்கிட்டே வரோம். இந்த அவுட்சைடர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசுவோடு சேர்ந்து அவன் சிலுவையை சுமக்கிறான். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உலகத்தின் பாவத்தை இயேசு சுமந்து தீர்க்கும் போது அவருக்கு அப்புறம் வந்த நமக்கும் அந்த சிலுவை உண்டு. எவ்ரிபடி ஆமாம். அதனால தான் இயேசு சொல்கிறார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா ஒருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன். இது இல்லாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், அவனவன் தன்னைத்தானே சிலுவையில் அறைய கடவன் பவுல் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த சிலுவை சுமந்துக்கிட்டு போகிறதுங்கிறது புறஜாதியாக இருக்கின்ற நியமிக்கப்பட்டதான ஒரு முறைமை. இந்த புறஜாதியார் தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை புறஜாதியிலேருந்து வந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஐஸ்வர்யம் ஆக்க முடியும், அவர் தரித்திரரானார். அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் ஐஸ்வர்யத்தை பற்றி தான் அங்கே பேசப்பட்டிருக்கோம். அப்போ நாம் சிலுவை சுமக்க வேண்டியது என்பது கட்டாயமாக்கப்பட்டதான ஒரு மிக முக்கியமானது. சிலுவைனா நம்ம இப்போ எல்லாருமே தூக்கிட்டு சிலுவையை போகிறதில்ல. இப்போ நீங்கள்
எருசலேமுக்குலாம் போனீங்கன்னு சொன்னால் ஒரு சிலுவை ஒன்று தூக்கிட்டு நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கோ கோலா இருக்கும், இன்னொரு கையில் சிலுவை இருக்கும், லைட் வெயிட்டில் இருக்கும். இது அவங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு விஷயம். ஆனால் அந்த சிலுவை அல்ல. சிலுவை என்பது ஐடியாலஜி, நமக்குள்ளே இருக்கக்கூடியதான நம்ம தொலைக்க வேண்டிய பாவங்கள், சாகடிக்க வேண்டிய மாம்சங்கள், ஈச்சைகள், என்னென்ன இருக்குதோ மாம்ச கிரியைகள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அதை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதற்கான அடையாளம். இது இவர் யார் கேட்டிங்கன்னா புறஜாதியராகிய நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தபோது அவரோடு கூட இருந்தான கல்லர்களுடைய விஷயம், ரெண்டு கல்லர்கள் இருந்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஆக்சுவலாக வரும்போதே ரெண்டு பேருமே தூஷிக்கிறாங்க. அதில் ஒருவன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான், ஒருவன் மறிச்சு போகிறான், ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிறான் நீர் வரும்போது உடைய ராஜ்யத்தில். இந்த ரெண்டு கல்லனில் ஒரு கல்லன், இது எதற்கான அடையாளம் கேட்டிங்கன்னா, யோசேப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயிலில் ரெண்டு பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்து போவான், ஒருத்தன் திருப்பியும் மீட்கப்படுவான். அவன் யோசேப்பு கூடவே அரண்மனைக்கு வந்துடுவான். இயேசு சொல்வார், இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய்ம்பார். அப்போ யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க, இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. முதல்ல யோசேப்பை சொந்த சகோதரர் தான் அடித்தாங்க, அதுக்கப்புறமா அவரை கொண்டு போயிட்டு இஸ்மவேலர் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. இயேசுவையும் முதல்ல யூதர்கள் தான் அடித்தாங்க, அதுக்கு பிறகுமா இஸ்ரேல். இப்படி இந்த யோசேப்புக்கும் இயேசுவுக்குமான தொடர்பு நிறையா இருக்கும், தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த கல்லர்களை பற்றின ப்ராஃபஸி அங்கே இருக்கும். இவங்க ரெண்டு பேரும், அதில் ஒருவன் மீட்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ரெண்டு பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்றதுக்கு ஒரு அடையாளமாக இந்த இடத்துல சொல்லப்படுது. இதில் கடைசியாக 36வது வசனத்தில் ஒருவன் ஓடி வந்து கடற்காரனை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கள், எலியா இவனை இறக்க வருவானா என்று பார்ப்போம் என்று சொன்னான். அவங்க வந்து எலியாவை கூப்பிட்றாங்க, எலியாவை கம்பேர் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த கடற்காலனை ஏன் குடிக்க கொடுத்தாங்க, கசப்பான காடி ஏன் குடிக்க கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த கசப்பு என்பது நமக்கு பாவம் செய்த பிறகு வந்ததான ஒரு விஷயம். தேவன் உண்டாக்கின எதுலேயுமே கசப்பு இல்லை. ஆரம்பத்தில் ஆண்டவர் உண்டாக்கும் போது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு வகையான உபத்திரவத்தினுடைய உச்சம். இதை ஏற்றுக்கொண்டு இயேசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார், எல்லா கசப்பையும் எடுத்துட்டார் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இது எலிசாவும் செய்வார், அந்த கசப்பு அந்த தேசத்தினுடைய தண்ணீரை மாற்றுவார் எரிக்கும்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது. இயேசு கடைசியாக ஜீவனை விடும்போது மனுஷன் அது வரைக்கும் செய்த மாம்ச பிரகாரமான எல்லாவற்றுக்குமான மீட்புமாக இயேசு மரித்தார். இதுதான் மனித சமுதாயத்தையே உலகத்தையே மீட்க வந்த மகா பெரிய பிளான் முடிவுக்கு வந்துச்சு. இயேசு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டார். கடவுள் போட்ட பிளானை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி டைமிங்கோட முடிகிற ஒரு பாட்டுன்னா இந்த பாட்டு. இந்த பாட்டில் தான் எல்லாமே முடியுது. இதோட கூட நமக்கு ஹெவனுக்கான ஒரு ஓபன் கிடைக்குது. நம்ம அதை அடுத்த கிளிப்பில் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம அவ்வேளையில் ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இயேசுவுக்கு முன்பாக அங்கு நின்று கொண்டிருந்த 100க்கு அதிபதி அவர் எப்படி இறந்தார் என்பதை கண்டான். அப்பொழுது அவன், நிச்சயமாகவே இந்த மனிதன் இறைவனுடைய மகனேதான் என்றான். சில மகளிர் தூரத்தில் நின்று அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுள் மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபு, யோசே என்பவர்களின் தாயாகிய மரியாளும், சலோமியும் இருந்தார்கள். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது இந்த பெண்கள் அவரை பின்பற்றி அவருடைய தேவைகளை கவனித்தவர்கள். அவரோடு எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேகம் பெண்களும் கூட அங்கிருந்தார்கள். அந்த நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளான ஆயத்த நாளாயிருந்தது. மாலை வேளையான போது அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவனும் நீதிமன்றத்தின் முக்கிய அங்கத்தவனுமான யோசேப்பு துணிச்சலுடன் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை தரும்படி கேட்டான். இவன் இறைவனின் அரசுக்காக காத்து கொண்டிருந்த ஒருவன். இயேசு அதற்குள்ளாகவே இறந்து விட்டார் என கேட்ட பிலாத்து வியப்படைந்தான். அவன் 100க்கு அதிபதியை கூப்பிட்டு இயேசு இறந்து விட்டாரா என்று கேட்டான். 100க்கு அதிபதியிடமிருந்து அதை உறுதி செய்து கொண்ட பின் அவன் இயேசுவின் உடலை யோசேப்பிடம் கையளித்தான். எனவே யோசேப்பு மென்பற்று துணியை கொண்டு வந்து அந்த உடலை கீழே இறக்கி அதை அந்த துணியினால் சுற்றினான். பின்பு அதை கற்பாறையில் வெட்டப்பட்டிருந்த ஒரு கல்லறையில் வைத்து அதன் நுழைவாயிலில் ஒரு கல்லை புரட்டி மூடினான். மகதலேனா மரியாளும், யோசேயின் தாயாகிய மரியாளும் அவர் கிடத்தப்பட்ட இடத்தை கண்டார்கள். இது சாதாரணமாக பார்த்துடுறோம், பட் இதில் எவ்வளோ டீப்பர் மீனிங் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்களேன். இயேசுடைய பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போகிற வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு ஹெவன்லி பிளானும் சீக்கிரட்டும் அது உள்ளே இருக்கும். நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுமே ஒழிய, மற்றபடி அதை புரிஞ்சிக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்குள்ள நம்ம வரணும். உதாரணமாக இப்போ நீங்கள் இதில் வந்து தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது அப்படின்றிருக்கு இல்லையா. இந்த தேவாலயத்தின் திரைச்சீலை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் இருக்கும், இன்சைட். ஆமாம், ஹோலிக்கும் மோஸ்ட் ஹோலிக்கும் நடுவில் இருக்கும்.
இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தத்துக்குள்ளே யாருமே போக முடியாது, பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும், சீஃப் பிரைஸ் தான் போக முடியும். இப்போது இந்த திரைச்சீலை கிழிஞ்ச உடனே மகா பரிசுத்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் ஒன்றாயிருச்சு, பார்ட்டிஷனே இல்லை. அப்போது இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற எல்லாரும் எங்கே போகலாம் என்றாலாம். அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் இயேசு வருகிற வரைக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மேல் பாதாளங்கிற இடத்துக்கு தான் போக முடியும், பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. இயேசு மரித்து பரலோகத்திற்கான வாசலை திறக்கிறார். ஜாக்கோபுடைய ட்ரீம் பார்க்குறோம் இல்லையா, யாக்கோபுடையது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அந்த நுனி வானத்தை எட்டி இருந்தது, வானத்தில் ஒரு வாசல், அதுக்கு பேர் வானத்தின் வாசல்னு பேர். அந்த ஏணி வழியாக தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருந்தார்கள். இந்த சொப்பனம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது எதுக்கான சொப்பனம், இஸ்ரவேல் வந்த பிறகு அவனுக்குள்ளேருந்து ஒரு வழி பிறக்குது, இஸ்ரவேலிருந்து ஒரு வழி. அந்த ஏணி யாருன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 கடைசி 2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் மேல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் காண்பீர்கள். அந்த ஏணி தான் இயேசு, ஜான் பதிவு பண்ணுறாரு. ஆமாம், அப்போது இஸ்ரவேலிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒரு வானத்துக்கு வழி பிறக்கும் இல்லையா, அந்த வாசல் திறக்கும். அதுக்கான நேரம் வந்தது இங்கே தான். இது கிழிஞ்சே பரலோகத்துக்கு நீ போகலாம், மகா பரிசுத்தத்துக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிறதான மிக முக்கியமான கான்செப்ட் இங்கிருந்து வெளிப்படுது. இது ஒரு முதல் வசனத்தில், நம்ம அந்த 38 வசனத்தில், 39 பாருங்கள், அங்கே எதிரே நின்ற 100 அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவன் விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இதுதான் இந்த ஹோல் காஸ்பலுடைய, எதுக்கு இந்த காஸ்பல் ஆரம்பிக்கப்பட்டதோ அது ஃபுல்ஃபில் ஆகிற வசனம் இதுதான். மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, அப்போ இந்த மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் அவன் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவன் விட்டதை கண்டபோது. இப்போ ஏற்கனவே நிறைய பேர் அவர் தேவனுடைய குமாரன் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, பிசாசு சொல்லிச்சு, இயேசு அதட்டிட்டார், பேதுரு சொன்னார் அதை பரலோகம் சொல்லிருச்சுன்ட்டார், மார்த்தால் சொன்னாங்க, அவர் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா அவர் பேசினதை வச்சு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் இவன் ஒருத்தந்தான் அவர் செத்ததை பார்த்து சொன்னவன், அவர் மரணம் அடைகிறத பார்த்துட்டு அவன் சொல்கிறான் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். ஒரு மனுஷன் சாவறான், அவரை கடவுள்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே அவரும் சாவரா இருந்தானு சொல்லுவோம். அவர் சாவரத பார்த்துட்டு அவர் கடவுளுங்கிறாங்க, ஒரு ரோமன் சிட்டிசன் ஒரு ஜென்டைல் அப்படின்னா யோசித்து பாருங்க, அந்த மரணத்தில் இருக்கக்கூடியதான மகிமை, அங்கே இருக்கக்கூடியதான ஒரு ஸ்பிரிச்சுவல் அவனுக்கு ஓப்பன் ஆகுது, அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. சாதாரணமாக மனுஷன் சாகிறதுக்கும் தேவன் மனுஷனாக வந்து சாகிறதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த வெளிப்பாடு தான் நம்ம அத்தனை பேருக்கு இருக்கணும், இதற்கு பேர் தான் ரட்சிப்பு. இயேசு எனக்காக ஜீவன் விட்டார்னு அவர் மரணத்தை பற்றின ஒரு எண்ணம் அவனுக்கு வருது பார்த்தீங்களா. இயேசுவே மெய்யான தேவன் என்பது இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கப்படணும்னு இருக்கு, அதான் ரட்சிப்பு இங்கே வருது அவனுக்கு அது. ஸோ 100 அதிபதி, இந்த ஹோல் காஸ்பலுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் இங்கே இருக்கு. அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை இன்னைய வரைக்கும் நமக்கு இருக்கிற மிக முக்கியமான சாட்சிகளில் அதுவும் ஒன்று, ஒரு மேஜர் சாட்சி. ஆனால் அந்த கல்லறையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து அப்படின்னு வாங்கி வைக்கிறான், அவன் தான் அந்த கல்லறையில் வாங்கி வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்லறை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஆபிரகாம் கானானுக்குள்ளே போனோன்னு வாங்கினது ஃபஸ்ட்டு கல்லறை, காசு கொடுத்தா விலை கொடுத்து வாங்கினார், அதான் ஃபஸ்ட்டு கல்லறை, இதான் லாஸ்ட்டு கல்லறை. இதுக்கப்புறம் நமக்கு மரணம் கிடையாது, ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறேன், நமக்கு அதுக்கப்புறம் மரணமே கிடையாது. ஆபிரகாம் ஏன் ஃபஸ்ட்டு கல்லறை வாங்கினாருன்னா, அங்கே மரிக்கிறவர்கள் ஒரு நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள், கடைசியாக இயேசு உயிரோடு கூட எழுந்தார், இனி கல்லறைக்கு வேலையே கிடையாது. இதுக்கப்புறம்லாம் நம்ம எந்த கல்லறை கட்டினாலும் பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா நம்ம ஆத்மா எங்கே போயிடும், பாரடைஸ்குள்ள நுழைஞ்சிடும். ஸோ அதை பற்றின விஷயம்தான் இங்கே இருக்குது. இயேசு தான் லாஸ்ட் கல்லறை, ஆபிரகாம் வாங்கினது தான் முதல் கல்லறை. சஃபரிங்கை பார்த்தோம், அப்புறம் இங்கே இந்த டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரோமன் சோல்ஜர் கன்ஃபஸ் பண்ணுறதை பார்க்குறோம், இன்னும் சொல்ல போனால் மார்க் எதுக்கு எழுதினாரோ அது ஃபுல்ஃபில் ஆகிறத பார்க்குறோம். இதுலேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம லேர்ன் பண்ணுறது பல விஷயம் இருந்தாலும், திருப்பி திருப்பியும் மார்க் பதிவு பண்ண விரும்புகிறது வந்து கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட்,
அதில் தான் மாற்றம் இருக்கா பார்த்தா கரெக்டாக நான் சொல்கிறேன் கரெக்டாக தான் அது. ஸோ இந்த கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காடுன்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம் பார்க்குறோம் ஃபாலோ பண்ணுறோம், பட் அடுத்த டைமென்ஷனுக்குள்ளே போகணுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ரே பண்ணி முடித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜோ பண்ணுவோம். நல்ல தகப்பனே, தேவனுடைய குமாரனே, நாங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோமே, தேவனுடைய குமாரன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த உலகம் உங்களை எந்த ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னு தெரியாதப்பா, நாங்கள் உங்களை தேவனுடைய குமாரனாக பார்க்குறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாக இருந்து ஆண்டவரே எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக ரத்தம் சிந்தி, எங்களுக்காக உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து சீக்கிரத்தில் எங்களுக்காக வரப்போகிறவரை உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.